Hi friends, welcome to Trident Chef. In this video, we will see street style egg fried rice. Come on. First, 2 cup basmati arisi, tannirla nalla alasi, 20 nimidam, oora vachi, nalla vadiketti eduthu vechirukken. Ini nama arisiya vega vekkalam. Adukku arisi vega vekkuradhukaga periya paathrathile theviyana alavu tannir eduthukuren. இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் 1 டீஸ்பூன் உப்பு சேக்கறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுறேன் தண்ணீர் நல்லா கொதிக்கட்டும் தண்ணீர் நல்லா கொதித்த பிறகு இதில நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசியை சேக்கறேன் இந்த அரிசியை நாம 80% வேக வச்சா கரெக்டா இருக்கும் பாருங்க அரிசி 80% வெந்துடுச்சு இனி நான் இதிரல உள்ள தண்ணீர் எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கறேன் பெரிய प्लेटல டிஷ்யூ இல்லனா பேப்பர் டவல் ஏதாவது விரிச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற ரைஸ் இதில எடுத்துக்கறேன் ரைஸ் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறிய பிறகு ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணாதான் ரைஸ் எதுவும் உடையாம சூப்பரா வரும் அடுத்து ஸ்டவ்ல pan வச்சு இதில 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில 4 முட்டை எடுத்துக்கறேன் இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் pepper powder சேக்கறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுறேன் முட்டையை first தனியா இதே போல நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம் பாருங்க முட்டையை நல்லா வறுத்தாச்சு இனி நான் இத ஒரு प्लेटல மாத்திடுறேன் வறுத்த முட்டை ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்து ஸ்டவ்ல pan வச்சு அதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதுல 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டு சேக்கறேன் இஞ்சி பூண்டு இரண்டும் எண்ணெயில நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதுல பாதி வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி சேக்கறேன் இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேக்கறேன் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கி விடுறேன் எல்லாம் எண்ணெயில நல்லா வதக்கிய பிறகு இதுல 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய பீன்ஸ் 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய கேரட் சேக்கறேன் எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிடம் நல்லா வதக்கி விடுறேன் எல்லாம் நல்லா வதங்கிய பிறகு இதில 1/2 கப் பொடியாக நறுக்கிய முட்டை கோஸ் அப்புறமா 2 டீஸ்பூன் ஸ்பிரிங் ஆனியன் சேக்கறேன் எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிடம் நல்லா வதக்கி விடுறேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது ரொம்ப சீக்கிரமா இது செஞ்சிடலாம் எல்லாம் நல்லா வதங்கிய பிறகு இதில 1/2 டீஸ்பூன் உப்பு அப்புறமா 1/2 டீஸ்பூன் pepper powder சேக்கறேன் எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுறேன் அப்புறமா இதில 2 டீஸ்பூன் soy sauce சேக்கறேன் மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடுறேன் 1 நிமிடம் எல்லாம் நல்லா mix ஆன பிறகு இதில நம்ம ஆற வச்சிருந்த ரைஸ் சேக்கறேன் ரைஸ் எதுவும் உடைஞ்சிராம மெதுவா கிளறி விடுறேன் பாருங்க இது போல மெதுவா கிளறி விடுறேன் நல்ல டேஸ்டியான ரெசிபி வீட்ல உள்ள இன்கிரிடியன்ட்ஸ் வச்சே ரொம்ப சீக்கிரமா இத செஞ்சிடலாம் எல்லாம் நல்ல mix ஆன பிறகு இதல வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முட்டையை சேக்கறேன் மறுபடியும் எல்லாத்தையும் மெதுவா கலந்து விடுறேன் பாருங்க ரைஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னு ஒட்டாம நல்லா உதிர்ந்து இருக்குது இதே போல மெதுவா mix பண்ணி விட்டுட்டே இருக்கறேன் அப்புறமா இதல கொஞ்சமா ஸ்பிரிங் ஆனியன் சேக்கறேன் ஸ்பிரிங் ஆனியன் சேக்கறதுனால இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் மறுபடியும் எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கார்னிஷிங்காக இதுக்கு மேல கொஞ்சமா ஸ்பிரிங் ஆனியன் போடுறேன் அவ்வளவுதான் நல்ல டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்